வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கருண கிழங்கு புளி குழம்பு தான் நான் வந்து வைக்க போகிறேன். இந்த கிழங்கு வந்து எங்கள் ஊர் சைடெலாம் கருண கிழங்குன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஊர் சைடெலாம் பிடி கருண கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிழங்குல வந்து நிறைய மண் இருக்கும், அதனால் அந்த கிழங்கு வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு கிழங்கு வந்து பழசாகுதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழசானால் தான் நாக்கில் வந்து நம்ம நம்மனு ஒரு அரிப்பு இருக்கும், அந்த அரிப்பு வந்து இருக்காது. புது கிழங்கு சமைச்சோம்னா அரிப்பு வந்து இருக்கும். இப்போ இந்த கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் வந்து உரித்து எடுத்துக்கலாம். கிழங்கு வேக வைக்கிறதுக்கு மண் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். இப்போ இந்த கிழங்கு வந்து தண்ணியில் போட்டுக்கலாம். கிழங்கு நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். கிழங்கு வந்து அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ குழம்பு வைக்க தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம். கிழங்கு வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கிழங்கு பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு, தோல் வந்து உறிஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கீழே இறக்கி தண்ணியை வடிகட்டிட்டு வச்சிடலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மல்லி, ஒரு 12 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இன்னைக்கு குழம்பு வந்து மசாலா வறுத்து அரைச்சி தான் நான் வந்து வைக்க போகிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மண் சட்டி சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம், ட்ரையாகவே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அது கூட வந்து வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே சோம்பு ஜீரகம் ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து மசாலா அரைச்சோம்னா குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும், நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை, அதோடய ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டாலே போதும். ஹரி வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். வந்தோன்னே பாருங்கள், நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து கிண்டிகிட்ருக்கான் பாருங்கள். என்ன பண்ணுறேன், வதக்கி விட்றியா? வதங்கிருச்சா? இறக்கிடலாமா? வேற அவர் பூனை எப்படி வருது பாடுறான் ஈசா. ஹரி ஒன்றை தான் பார்க்குது. ஹரி அப்படியே ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வருதுரா. ஹரியை தான் பார்க்குது. ஆ, யார் பூனடா அது? ஒழித்து விட்டுதா? ஓடுதுரா ஓடுதுரா. திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகுது நம்மளையே. ஏ ஓடுதுரா. எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு, இப்போ இறக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். வேக வச்ச கிழங்கு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். இந்தா சூடாக இருக்கா? ஆறிட்டா? ஆறிடுச்சு பார். என்ன கிழங்கு ஹரி? கிழங்கு பேர் என்ன? கருணக்கிழங்கு. உள்ளுக்குள்ள சூடு தான் இருக்கு, தோல் உரிக்கிறதுக்கு சுடல, உள்ள கலங்கு வந்து சுடு. என்ன ஹரி, என்ன சும்மாவே சாப்பிடுற? சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். நாக்கு நம்ம நம்மங்குதா இல்லையா? ஒன்றும் செய்யலையா? அரிக்கலாம் இல்லை. ம், நல்லா இருக்கு. பழைய கிழங்கா இருந்துச்சுன்னா அரிக்காது. புது கிழங்கு, புது கிழங்கா இருந்தால் தான் அரிக்கும். ஹரிய பாருங்க, பாதி கிழங்கு சாப்பிட்டுட்டான். அடுப்புக்கு பக்கத்துலயே உட்காந்துருக்குற அந்த பூனை, பூனைக்கு குளிருது. மண் சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு வெந்தயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம்.
கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழைவாக வந்து வதங்கணும். அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இப்போ வேக வச்சு வச்சுருக்க கலங்கையும் சேர்த்துக்கலாம். கலங்கை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கால் கப் புளித்தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், புளித்தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு. கொஞ்சம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச மசாலாவை தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்ச கப்பிலையே தண்ணி சேர்த்து கலக்கி ஊற்றிக்கலாம். மசாலா சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மசாலாலாம் வறுத்து அரைச்சதுனால கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாசமாக இருக்குது. நல்லா வந்து கொதிக்கட்டும். குழம்பு வந்து திறந்தே வச்சிடலாம். களைப்பா இருக்குன்னு டீ சாப்பிட்றீங்களா? குழம்பு பாருங்க நல்லா வந்து கொதிச்சிருச்சு. கொதிச்சு கலங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்க, பார்க்குறதே குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கு பாருங்க. இந்த கருணக்கிழங்கு குழம்பு வந்து திக்காக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வச்சு உடனே சாப்பிட்றத விட நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரிப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பரான கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். இந்த குழம்பை சுடுசாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பைல்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பைல்ஸ் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா பைல்ஸ் வந்து குணமாகும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.